சென்னையில் ஜெயலலிதா நினைவிடத்தில் திறக்கப்பட்டிருக்கும் அம்மா அருங்காட்சியகம் மற்றும் அறிவுசார் பூங்கா காண்பவர்களை வெகுவாக கவரும் வகையில் நவீன முறையில் அமைந்துள்ளன. ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய இந்த அம்மா அரங்கத்திற்குள்ளே வந்துட்டோம். இங்கே உள்ளே என்ட்ரு ஆனதுமே ரொம்ப அழகான ஒரு மெழுகு சிலை வந்து செய்யப்பட்டிருக்கு. ஜெயலலிதா அவர்களுடைய அந்த அவர்களுடைய ஆள் உயர சிலை வந்து இங்கே வந்து செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பொதுமக்கள் நேரடியாகவே அவர்களை சந்திப்பதை போன்ற ஒரு காட்சி என்பது இங்கே உள்ளே வரும்போது உணரக்கூடிய வகையில் இருக்குது. மெரினா கடற்கரையில் ஜெயலலிதா நினைவிடத்தில் அம்மா அருங்காட்சியகம் மற்றும் அறிவுசார் பூங்கா 12 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன தொழில்நுட்பத்தில் உருவாகியுள்ளன. அம்மா அருங்காட்சியக அரங்கின் ஒரு பகுதி முழுவதும் ஜெயலலிதாவின் குழந்தை பருவம் முதல் இறுதிக்காலம் வரை அவரது புகைப்படங்கள் ஓவியமாக வரையப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கின்றன. இதில் ஒவ்வொரு ஓவியங்களும் தத்ரூபமாக அரங்கை அலங்கரிக்கின்றன. இதேபோன்று ஜெயலலிதா வாழ்க்கை வரலாற்றில் 1948 தொடங்கி 2016 வரை நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் புகைப்படங்களும் வைக்கப்பட்டு அவர் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் கேட்கும் கேள்விக்கு ஜெயலலிதாவே பதிலளிக்கும் வகையிலான நவீன தொழில்நுட்ப வடிவமைப்பு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் பார்வையில் பெண் என்பவள் யார்? பெண் என்பவள் அனைத்து ஆற்றலையும் திறமைகளையும் தன்னுள் கொண்டவள். கல்வி, விளையாட்டு, பொருளாதாரம், சமூக உறவு, அரசியல் என அனைத்திலும் சிறந்து விளங்கும் சக்தி கொண்டவள் பெண். பெண்ணே இந்த மொத்த உலகின் ஆதாரம். அவள் இன்றி எவரும் இல்லை, எதுவும் இல்லை. அம்மா அருங்காட்சியகம் மற்றும் அறிவுசார் பூங்காவை ஃபியூஷன் விஆர் என்ற தொழில்நுட்ப நிறுவனம் வடிவமைத்துள்ளது. அறிவுசார் பூங்காவில் ஜெயலலிதாவுடன் புகைப்படம் எடுக்கவும் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் டிஜிட்டல் முறையில் மலர்தூவும் வசதிகளும் உள்ளன. இதற்குள் சென்று வந்தால் வியத்தகு அனுபவம் கிடைக்கும் என்று ஃபியூஷன் நிறுவன அதிகாரி பெருமிதம் தெரிவித்துள்ளார். காலகட்டங்களாக பிரிச்சுட்டு குழந்தை பள்ளி பருவம், அடுத்தாப்புல வந்து அவங்களுடைய சினிமா வாழ்க்கை, அடுத்தாப்புல முன் அரசியல் வரலாறு அப்படின்ட்டு மூணாக பிரிச்சுட்டு அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கிராஃபிக்கலாக சின்ன சின்ன விஷுவல்ஸ் மூலயமா காட்டியிருக்கோம். அடுத்தது செல்ஃபி வித் அம்மா, அது பார்த்து இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு தான் மக்கள் அலையும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாக எல்லாம் வந்தவங்க எல்லாம் பண்ணுறது. ஏன்னா அது வந்து அம்மா கூடவே நின்று போட்டோ எடுத்துக்கிற ஆப்ஷன் அது. ஜெயலலிதா நினைவிடத்தில் அமைந்துள்ள அருங்காட்சியகம் அறிவுசார் பூங்காவை பார்வையிட விரைவில் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பத்துடன் உருவாகியுள்ள அருங்காட்சியகத்தை காண பொதுமக்கள் ஆர்வமாக உள்ளனா்.